ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங். ஓல்டன் டேஸில் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் அக்கவுண்டிங்கை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. டிரான்சாக்ஷன்ஸ் அதிகமாக நம்மளும் டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் அக்கவுண்டிங்கை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் அக்கவுண்டிங்னா அதில் டெபிட் கிரெடிட் அப்படின்னு ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. அதாவது ஃபார் ஈச் டெபிட் கரஸ்பாண்டிங் கிரெடிட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு கிரெடிட்டுக்கு கரஸ்பாண்டிங் டெபிட்டும் இருக்கணும். டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் அக்கவுண்டிங்க்கு பேசிக்கான கோல்டன் ரூல்ஸ் பற்றி ப்ரீஃபாக பார்க்கலாம். கோல்டன் ரூல்ஸ் அப்படிங்கிறது 3 அக்கவுண்ட்ஸை பேஸ் பண்ணி 3 ரூலாக பிரிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ரூல், பர்சனல் அக்கவுண்ட். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். அதாவது ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் ரிசீவரும் இருப்பாங்க, கிவ்வரும் இருப்பாங்க. அப்போது அந்த ரிசீவரை நம்ம டெபிட் பண்ணிக்கணும், அதே மாதிரி கிவ்வரை நம்ம கிரெடிட் பண்ணிக்கணும். செகண்ட் ரூல், ரியல் அக்கௌண்ட். டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அதாவது இப்போது நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிஸ்னஸ்க்குள்ளே ஒரு ஃபார்முக்குள்ளே ஒரு பொருள் உள்ளே வருது அப்படின்னா அந்த பொருளை நம்ம டெபிட் பண்ணணும். இதே ஒரு பொருள் நம்ம ஃபார்மை விட்டு வெளியில் போகுது அப்படின்னா அந்த பொருளை நம்ம வந்து கிரெடிட் பண்ணணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்ட். இதில் ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது நம்ம என்டிட்டிக்குள்ளே வருது, ஸோ இந்த ஃபர்னிச்சரை நம்ம டெபிட் பண்ணணும். இதே ஃபர்னிச்சர் வாங்குறதுக்கு கேஷ் கொடுத்து தான் வாங்க முடியும், ஸோ கேஷ் வெளியில் போகுது, ஸோ இங்கே கேஷ் வந்து கிரெடிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் தேர்ட் ரூல், நாமினல் அக்கௌண்ட். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ஒரு பிஸ்னஸ் என்டிட்டிக்கு உண்டாகிற எக்ஸ்பென்சஸ் லாஸஸ் இது எல்லாமே நம்ம டெபிட் பண்ணணும். அதே சமயம் வர இன்கம் கெயின்ஸ் இதை எல்லாத்தையும் நம்ம கிரெடிட் பண்ணணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ரெண்ட் பெய்டு. இப்போ நம்ம ஒரு ரெண்ட் பே பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ், ஸோ இந்த இடத்துல ரெண்ட்டை நம்ம டெபிட் பண்ணணும். இதே நம்ம ரெண்ட் ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா இது நமக்கு ஒரு இன்கம், ஸோ இந்த இடத்துல ரெண்ட்டை வந்து நம்ம கிரெடிட் பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்க எங்கள் ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.